السلام عليكم ورحمة الله تعالى وبركاته ஒரு சகோதரர் குர்பானி கொடுக்கக்கூடிய இறைச்சியையோ அல்லது அது தோலையோ அறுத்து கொடுப்பவர்களுக்கு கூலியாக கொடுக்கலாமா என்று கேட்டிருக்கிறார். அன்பு சகோதரர் அவர்களே, குர்பானி இறைச்சியையோ அல்லது தோலையோ கூலியாக கொடுப்பது கூடாது, கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தால் அது கூடாது. ஏனெனில் நபிகள் ஆயும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுடைய கருத்தாக இருக்கிறது, குர்பானியை கட்டி வைக்கக்கூடிய அந்த கயிறை கூட எவ்வளவு விலையாகும் என்று விலை பார்த்து அந்த காசையும் ஹதியா செய்து விட வேண்டும் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே இமாம்களுடைய ஏகோபித்த கருத்தும் என்னவென்றால், குர்பானியினுடைய ஆடு அறுக்கப்படக்கூடிய அந்த ஆட்டிற்கு கூலியாகவோ அல்லது வேறு இன்னொரு ஒரு செயலுக்காக வேண்டியோ குர்பானியுடைய இறைச்சியையோ அல்லது தோலையோ பகரமாக கொடுப்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அப்படி கூலியாக தோல் எடுத்து போங்க அப்படின்னு சொல்லி கூலியாக கொடுத்தோன்னு கேட்டால் அது கூடாது. ஏன்னா அந்த தோளுடைய காசையும் விற்று தர்மம் செய்ய வேண்டும், அல்லது அனாதை ஏழை மதரசாக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும், அனாதைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் மார்க்கத்துடைய சட்டம். ஆகவே குர்பானி இறைச்சியையோ தோலையோ கூலியாக கொடுக்கப்படுவதற்கு மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது, கூலியாக கொடுக்கக்கூடாது என்பதை சகோதரர் விளங்கிக் கொள்ள வேண்டுகிறேன். அல்லாஹு அலம் பிஸ்வாப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.